அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் போட்டியின்றி தேர்வு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை. சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை இன்றும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வடிகால் வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதுகுளத்தூரில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம். உடலை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மற்றும் தஞ்சையில் 6 பேர் தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு. நாகாலாந்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தால் கடும் அமளி. நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. டெல்லியில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் சந்திப்பு. உலகின் அதிகாரம் மிக்க நாடாக இந்தியா திகழ்வதாக புதின் புகழாரம். பாதுகாப்பு துறையில் இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அதிநவீன AK-203 ரக துப்பாக்கிகள் வாங்க உடன்பாடு. மியான்மரில் ஆங்சான் சூகிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை. ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. உலக டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியாவுக்கு முதலிடம்.